மக்களிடையே பிரபலமாக போயிட்டு இருக்க சீரியல்னா அது பாக்கியலட்சுமி சீரியல்னே சொல்லலாம். ஒரு குடும்ப கத்துக்க வேண்டிய அனைத்து விஷயமும் இந்த சீரியல்ல இருக்கிறதுனாலயே மக்களிடையே பிரபலமாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாம். இந்த நிலையில இந்த சீரியல்ல ஈஸ்வரி கேரக்டர்ல நடிகை ராஜலட்சுமி பாக்கியாவுக்கு மாமியாரா நடிச்சிருப்பாங்க. இந்த நிலையில அவங்கள பத்தி சொல்லணும்னா 18ஆம் தேதி December 1964 பிறந்திருக்காங்க. இவங்க பிறந்தது வளர்ந்தது எல்லாமே ஆந்திராவில தான். இவங்க தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம்னு 100க்கும் மேற்பட்ட படங்கள்ல நடிச்சிருக்காங்க. இவங்க முதல் முதல்ல சுஜாதான்ற தமிழ் சினிமாவில தான் 1980 காலடி எடுத்து வச்சாங்க. இதுக்கு முன்னாடியே இவங்க தெலுங்கு மூவில சங்கரபரணம்னு ஒரு படத்துல நடிச்சு பிரபலமானாங்க. சுஜாதா, கோடீஸ்வரன் மகள், மூன்று முகம், அர்ச்சனை பூக்கள், அதிசய பிறவிகள், இமைகள், புதிய தீர்ப்புன்னு நிறைய படங்கள்ல நடிச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாம இவங்க ரஜினிகாந்த், சங்கர், மோகன்லால், மம்முட்டி, NT ராமாராவ்னு பல முன்னணி நடிகர்களா கூடவும் நடிச்சிருக்காங்க. இந்த நிலையில இவங்க சினிமா ஃபீல்ட்ல மட்டும் இல்லாம சீரியல் ஃபீல்ட்லயும் ஒரு கலக கலகிட்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். தூர்தர்ஷன், சன் டிவி, ஜெமினி டிவி, விஜய் டிவி, கலைஞர் டிவின்னு நிறைய பிரபலமான டிவிகளையும் சீரியல்ல நடிச்சுட்டு வந்திருந்தாங்க. இவங்க நடிச்ச சீரியல் மூலமா எல்லாருக்குமே இவங்களை தெரிய வந்து ரொம்பவே பிரபலம் ஆயிட்டாங்கன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இப்போ விஜய் டிவிலயே ரொம்பவே பிரபலமா போயிட்டு இருக்க பாக்கியலட்சுமி சீரியல்லையும் இவங்க நடிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த சீரியல்ல இவங்க ரொம்பவே பிரபலம்னே சொல்லலாம். இந்த நிலையில இவங்க 1990 KR கிருஷ்ணன்றவரை மேரேஜ் பண்ணி இப்போ இவங்களுக்கு 2 பசங்க இருக்கிறாங்க. நிறைய சீரியல் இவங்க நடிக்கிறதுனால ஷூட் எல்லாம் சென்னையில தான் இருக்குன்னு இவங்க சென்னைக்கே ஷிஃப்ட் ஆயிட்டு வந்துட்டாங்க. இப்போ இவங்களோட ஃபேமிலி போட்டோஸ் எல்லாம் மக்கள் ரொம்பவே ஷேர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். இந்த நிலையில இவங்களோட நடிப்பு எப்படி இருக்குன்னு உங்க ஒப்பீனியனை கமெண்ட்ல ஷேர் பண்ணிட்டு இது போல வீடியோலாம் உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டுக்குங்க.